ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, காயர் ஸ்டிக் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ரெண்டு விதமான காயர் ஸ்டிக் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று வந்து ஃபெர்டிலைஸ்டு காயர் ஸ்டிக், இன்னொன்று வந்து அன்ஃபெர்டிலைஸ்டு காயர் ஸ்டிக். மெயினாக இந்த மோஸ்ட் ஸ்டிக் காயர் ஸ்டிக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைம்பர்ஸ் மாதிரியான பிளான்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கிளைம்பர்ஸ் மாதிரியான பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலோடென்ட்ரான், மான்ஸ்டீரா, மணி பிளான்ட், சிங்கோனியம், இந்த மாதிரி பிளான்ட்டுக்கெல்லாம் நம்ம இந்த மோஸ்டிக் வச்சோன்னா, இந்த பிளான்ட்டில் உள்ள ஏரியல் ரூட்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயர் ஸ்டிக் கூட அட்டாச் ஆகி நல்லா பெரிய லீஃபாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக். நம்ம ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அன்ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு வலை எடுத்துக்கலாம். இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த சைஸில் காயர் ஸ்டிக் வேணுமோ அந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கணும். மெயினாக இந்த வலையை வெட்டி எடுக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பி கம்பியாக மடக்கிற மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அதே போலவே சைட்லேயும் அதே மாதிரி மடக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சைடு வெட்டி எடுத்தால் தான் நமக்கு காயர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக் பண்ணுறதுனால வெர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் எடுத்துப்போம். நம்ம மெயினாக காயர் ஸ்டிக் பண்ணுறதுக்கே தேங்காய் நார் தான் தேவை. அதை இப்படி நைஸாக பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பிச்சு எடுத்ததுக்கப்புறம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் மோஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம காயர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற வலை மேலே தேங்காய் நாரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். இந்த தேங்காய் நாரை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, நல்லா அதிகமாக வைக்கணும். நல்லா மொத்தமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வலை ஃபுல்லாக வைக்கணும். அப்போ தான் நம்ம வைக்கிற வெர்மி கம்போஸ்ட் கீழே விழாமல் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, அந்த வலையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக தேங்காய் நார் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சால் தான் நம்ம வைக்கிற வெர்மி கம்போஸ்ட் கீழே விழாமல் அதிலே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக தேங்காய் நார் வச்சதுக்கப்புறம் அந்த வலையை லைட்டாக மடக்கணும்னா, நடுவில் கேப் மாதிரி வரும். அந்த கேப்பில் தான் நம்ம வெர்மி கம்போஸ்ட் வைக்க போகிறோம். இப்போ நம்ம மடக்கிட்டு அந்த மடக்கின இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வெர்மி கம்போஸ்ட்டை ஃபில் பண்ணணும். நல்லா அந்த ஸ்கொயர் ஸ்டிக் ஃபுல்லாகவுமே வெர்மி கம்போஸ்ட்டை நிறைய வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வெர்மி கம்போஸ்ட் போட்டாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, தேங்காய் நாரை கொஞ்சம் வச்சு ஃபுல்லாக மூடிடலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை ரவுண்ட் ஷேப்பில் நல்லா மடக்கணும். அதை மடக்கும் போது பார்த்தீங்கன்னா, நல்லா டைட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் நார் வச்சுருக்கணும் அதில். இப்போ நம்ம அதை ரவுண்ட் ஷேப்பில் மடக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வலையை ஒன் சைடு மட்டும் கம்பி மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து அந்த இன்னொரு எண்டோட வலைக்குள்ளே விட்டு அதை இந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக மடக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி அந்த வலை ஃபுல்லாக மடக்கி விட்டால் தான் நமக்கு அந்த காயர் ஸ்டிக் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வச்சு மடக்கி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா ஆப்போசிட் சைடு வச்சு மடக்கி விடும்போது நமக்கு அந்த காயர் ஸ்டிக் நல்லாவே ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த காயர் ஸ்டிக் மேலே ஓப்பனாக இருக்கும். அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் நாரெல்லாம் ஃபுல்லாக உள்ளே வச்சு டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த கம்பியை ஃபுல்லாக இந்த மாதிரி மடக்கி விடணும். இந்த மாதிரி மடக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ அந்த காயர் ஸ்டிக் மேலே பார்த்தீங்கன்னா, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் மடக்கி விட்டுக்கலாம். இதை மடக்கும் போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மடக்குங்க, கையில் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காயர் ஸ்டிக்கை நம்ம தொட்டியில் நிற்க வைக்கணும்னா, கீழே இந்த மாதிரி ஒரு பைப்பை ஃபிட் பண்ணணும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிவிசி பைப்பை பாதி அளவுக்கு நம்ம அந்த காயர் ஸ்டிக் உள்ளே விட்டுக்கலாம். அந்த காயர் ஸ்டிக் உள்ள அந்த பிவிசி பைப்பை விட்டதுக்கப்புறம், மீதி இருக்கிற அந்த கம்பியை ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மேலே மடக்கி விட்ட மாதிரியே மடக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஃபெர்டிலைசர் காயர் ஸ்டிக் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம அன்ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அன்ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக். இதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த காயர் ஸ்டிக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய் நாரால் கயிறு கொஞ்சம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிவிசி பைப்பில் அங்கங்கே ஓட்டை போட்டு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கயிறோட ஒரு எண்டை எடுத்து அதை ரெண்டாக இப்படி பிரித்து எடுத்துக்கணும். பிரித்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிசி பைப்பில் போட்டு வச்சிருக்கிற ஓட்டையோட ஒரு எண்டில் நம்ம அதை விட்டு கட்டி விட்டுக்கலாம். நம்ம காயர் ஸ்டிக் செய்கிறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறதுனால நம்ம இதை நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த பிவிசி பைப்பில் கயிறை கட்டி வச்சிருக்கிற இடத்துல இருந்து நம்ம இந்த மாதிரி டைட்டாக சுற்றணும். நல்லா டைட்டாக சுற்றும் போது தான் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் கையிலாமல் இருக்கும். நம்ம இந்த டைட்டாக சுற்றுறது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஃபுல்லாக டைட்டாக சுற்றிட்டு வரணும். அப்போ தான் நடுவில் எங்கேயும் கையிலாமல் இருக்கும். இந்த மாதிரி சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருந்தால், நம்ம அந்த கயிறை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சுற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நமக்கு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஈஸியாகவே இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றிடலாம். நம்ம இந்த மாதிரி இதை அப்படியே சுற்றி விட்டுடக்கூடாது. நம்ம நடுவில் இதை டைட் பண்ணிக்கிட்டே சுற்றணும். அப்போ தான் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இதை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் சுற்றுனதுக்கப்புறம், அந்த கயிறோட எண்டில் வந்து கயிறை ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிரித்த மாதிரியே அதே மாதிரியே இந்த பிவிசி பைப்புள்ள விட்டு அதை நம்ம கட்டிக்கலாம்.
இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுக்கிற அந்த கயிறை எடுத்து பிவிசி பைப்பில் போட்டிருக்கிற ஓட்டவில் விட்டு டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ அந்த பிவிசி பைப்பில் விட்ட கயிறை எடுத்து நல்லா டைட் பண்ணி கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி உள்ள அந்த கயிறை நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக்கும் பண்ணியாச்சு. இந்த அன்ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமும் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம இந்த காயர் ஸ்டிக்கை நர்சரியிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ போய் பார்த்தோன்னா 300 to 400 வரைக்கும் இருக்கும். நம்ம அவ்வளோ காசு போட்டு வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்டிலே இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இந்த அன்ஃபெர்டிலைசடு காயர் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரை ஃபில் பண்ணிடணும். நல்லாவே அடியிலேருந்து மேல் வரைக்கும் ஃபுல்லாக தேங்காய் நார் போகிற மாதிரி நம்ம கம்பி வச்சு குத்தி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் தண்ணி ஊற்றும் போது அந்த காயர் ஸ்டிக் ஃபுல்லாக அந்த தண்ணி பரவும். பரவுறதுனால அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஏரியல் ரூட்லாம் நல்லாவே வளர்ந்து செடியும் நல்லா வளரும், இலையும் நல்லா பெருசு பெருசாக வரும். இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நம்ம வாட்டரிங் பண்ணும்போது இந்த காயர் ஸ்டிக் ஃபுல்லாக நனையிற மாதிரி வாட்டரிங் பண்ணணும், அப்போ தான் அந்த பிளான்ட்டும் நல்லா க்ரோ ஆகும். இன்றைக்கி நம்ம 2 types ஆஃப் காயர் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் வந்து இந்த ஸ்டிக்கில் மான்ஸ்டீராவும் ஃபிலோடென்ட்ரானும் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மணி பிளான்ட்டு இந்த மாதிரி கிளம்பர்ஸான பிளான்ட்டு எது வேணால் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க.